வெல்கம் டு ஸ்டோர் கீப்பர் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் மொத்தம் வந்து எப்படி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றத பற்றி. இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் மொத்தம் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி, ரெண்டாவது எஸ்டிஇ, மூணாவது விஇடி, நாலாவது ஹெச்எம்எல், அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்என் அப்படின்ற இந்த 5 டெக்னிக்ஸ். இதை பற்றி நம்ம ஏபிசி அனலைஸ் வந்து எப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்சி எஃப்எஸ்என் அப்படின்றது வந்து பார்த்துருக்கேன். எஃப் மீன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் கண்ட்ரோல், எஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்லோ மூவிங் வந்து நார்மல் கண்ட்ரோல் அப்படின்னு, என் அப்படின்னா நான் மூவிங் நோ கண்ட்ரோல். அதாவது எஃப்எஸ்என் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங். ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா எது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சிவிலில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்னு பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டத்தில் தான் வரும். அப்போ அந்த ஃபாஸ்ட் மூவிங் சிமெண்ட்டு ஸ்டீல் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் வரும். வர்றப்போ வந்து குட் கண்ட்ரோலில் வைக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் போட்டு குட் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள், குட் கண்ட்ரோல். ஸோ நான் வந்து சிமெண்ட் ஸ்டீல் மட்டும் இன்னும் எத்தனையோ இருக்கலாம், பட் அது உங்களோட அந்த ஒரு ஏரியாவை பொறுத்து இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்து இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரிஜினலாக நீங்கள் வந்து இப்போ பணம் கொடுத்து வாங்குறதா இருந்துச்சுன்னா அது வந்து லட்சக்கணக்கான ரூபாவில் இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ப்ரொடக்ஷன் ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது சர்ஜிக்கல் ஐட்டியத்தில் வந்து டையெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர அமௌண்ட்டு. ஸோ அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸ்லோ மூவிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கண்ட்ரோலில் வைக்கணும் எப்போவுமே. ஸ்லோ மூவிங் வந்து ஸ்லோ மூவிங் அப்படின்னு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து உடனே இஷ்யூ ஆகாது, எப்போ வேலை இருக்கோ அப்போ மட்டும்தான் இஷ்யூ ஆகும் அப்படின்றக்கூடிய மெட்டீரியல். அப்புறம் என் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் மூவிங் அப்படின்றது, நான் மூவிங் கண்ட்ரோல் நோ கண்ட்ரோல் அது வந்து